ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, இன்று யாருக்கும் கிடைக்காத மிக பெரிய அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கப் போகின்றது. என்னை நீ முழுமையாக சரணடைந்து விட்டாய் அல்லவா? அப்படியென்றால் இதை முழுமையாக கேள் தங்கமே. என்னை சரணடைந்த ஒருவர் தனது எதிர்காலத்தை பற்றியோ தற்பொழுதுள்ள இக்கட்டான சூழ்நிலை பற்றியோ கவலை கொள்ளக்கூடாது. வீண் கவலை எந்த விதத்திலும் பலன் தராது. மாறாக நீ என்மேல் நம்பிக்கை இல்லாமையே அது காட்டுகின்றது. நடப்பது எல்லாமே எனது விருப்பப்படிதான் நடந்து கொண்டிருக்கின்றது. நீ வேண்டியதையெல்லாம் நான் கொடுத்து விடுவேன் என்பது முற்றிலும் தவறான கருத்து. உன்னுடைய கடந்த காலத்தையும் உன்னுடைய எதிர்காலத்தையும் நான் நன்கு அறிவேன். ஆனால் என் குழந்தைகளுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன். கலங்காமல் இரு தங்கமே. சில வாயிற்கதவை நான் திறந்தேன், உன் மனம் அதை ஏற்கவில்லை. என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலைகளை நான் துவங்கிவிட்டேன் என்பதையும், அதனால்தான் நீ சோதனைகளை அனுபவிக்கின்றாய் என்பதையும் பலமுறை நான் உனக்கு அறிவுறுத்தி வைக்கின்றேன். இப்பொழுதும் அதை நான் உனக்கு நினைவுபடுத்துகின்றேன். கலங்காமல் இரு. உனக்கு வேண்டியது தாமதம் ஆனாலும் தப்பாமல் கிடைக்கும். நல்ல இடத்திலும் தகுந்த நேரத்திலும் உன்னை ஓடி வந்து நான் காப்பேன். என் பாதங்களில் வீழ்ந்து கிடைக்கும் உன்னை ஒருபொழுதும் கைவிட மாட்டேன். இவ்வுலகில் உன்னை முழுவதுமாக அறிந்து வைத்திருப்பவர் நான் மட்டும்தான். என்னுடைய அருள் உனக்கு கிட்டினாலும் கிட்டாவிட்டாலும் என்னுடைய காலடியை விட்டு நீ விலக மாட்டாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அவ்வாறு இருக்கும் உன்னை நான் எப்படி விட்டுவிடுவேன்? என்னுடைய கருணை பார்வை உன்மீது பட்டுவிட்டது. என்னுடைய அருள் மழையை நான் பொழிய போகின்றேன். இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்திற்கு மேல் அதிர்ஷ்டம் வரப்போகின்றது. உன்னுடைய பூஜை அறையில் எனது சித்திரத்தையும் சிலை ரூபத்தையும் வைத்து வழிபடுகின்றாய். தினமும் வழிபடு தங்கமே, தவறாமல் எனக்கு விளக்கேற்றும். ஆம், விளக்கெரிப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும். அந்த அளவிற்கு விளக்கெரித்தல் முக்கியமாகும். அந்த எண்ணெய் தன்னையே எரித்து கொண்டு ஒளி தருவது போல் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் எனும் ஒளி தருவே விளக்கேற்ற கேட்கின்றேன். நீ தீபம் ஏற்றி என்னை வழிபட்டால் உன் கர்மாவை எரித்து ஆன்மாவை தூய்மையாக்கி வாழ்வில் சந்தோஷம் எனும் ஒளியை நான் உனக்காக கொடுப்பேன். எப்பொழுதும் என்னையே நினைத்து கொண்டிரு. எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்பதை முழுமையாக நம்பு. சந்தோஷமாக இரு. மன நிம்மதி மற்றும் செல்வங்கள் அனைத்தையும் உனக்கு வாரி வழங்கும் அந்த நல்ல காலம் இப்பொழுது வந்துவிட்டது. பக்தியோடு நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் துயரத்தை போக்க நானே வருவேன். மனம் உடையாதே தங்கமே. இன்னில் மாட்டிக்கொண்டதினால் எல்லாம் இழந்து விட்டாய் என்று நினைக்காதே. உனக்குள் நான் இருக்கும் வரை உன்னை இங்கு எவராலும் வீழ்த்த முடியாது என்பதை நன்றாக புரிந்து கொள் தங்கமே. பல மலர்கள் இருந்தாலும் ரோஜாவின் இதழ் நல்ல மருந்தாகும். அதுபோலவே நீ. நான் இருக்கும் பொழுது பயம் கொள்ளலாமா? இரவுக்கு பின் பகலை தருகின்ற இறைவன், குளிருக்கு பின் வெயிலை தருகின்ற இறைவன் நிச்சயம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் இன்பத்தை தந்தருள்வான். என்னை நம்பி பொறுமையோடு காத்திருங். உனக்கு நிச்சயமாக இன்பம் வந்து சேரும். நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய். ஓம் சாய்ராம்.